சிவாய திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரோரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்த நால்வர் நான்மணி மாலை என்ற நூலில் இருந்து பதினான்காவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் பதினான்காவது பாடல் அப்பர் பெருமானுக்கு உரித்தான பாடல் தாயிலி ஆகும் சிவபெருமான் தனை தான் எனுமோர் கோயிலின் ஆர் அறிவாகிய நாமமுன் கொண்டிருந்த வாயிலின் ஆணவமாகும் கபாடமும் அன்று திறந்து நோயிலியாகிய சொல்லிரை காட்டுவனோக்குதற்கே இன்றைய பாடல் திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் கதவு திறப்பதற்காக அப்பர் பெருமான் பாடி அருளி செய்த அந்த நிகழ்வினை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்ற அற்புதமான ஒரு பாடல் இங்க தாயிலி என்ற ஒரு கோய ஒரு ஒரு சொல்லை சொல்லுகிறார் அதே மாதிரி நோயிலி என்ற ஒரு சொல்லை சொல்லுகிறார் ஆசிரியர் தாயிலி என்று சொல்லப்படுவது நம் சிவபெருமான் நோயிலி என்று சொல்லப்படுவது யார் என்றால் நம் அப்பர் பெருமான் அதாவது அப்பர் பெருமான் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா பிறவி என்ற நோயினை அறுத்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அதே நேரத்தில் ஆணவம் என்ற நோயையும் அறுத்து எரிந்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் தான் நோயிலி என்ற ஒரு அற்புதமான அற்புதமான சொற்றொடரை நமக்கு இங்கே சொல்லி அருள் செய்கிறார் அதே மாதிரி நோயிலி என்று சொல்லப்படுவது சிவபெருமானுக்கும் நாம வந்து அதை பொருத்தி பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா என்ற நோய் இல்லாதவன் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற குறிப்பிலையும் நாம இதை எடுத்துக்கலாம் சரி இப்ப பாருங்க தாயிலி ஆகும் சிவபெருமான் தனை சிவபெருமான வந்து நமக்கு காட்ட வேண்டும் நமக்கு யாரு காட்ட வேண்டும் அப்படின்னா அப்பர் பெருமான் காட்ட வேண்டும் அது எப்படிப்பட்ட சிவபெருமான் அப்படின்னா தாயுமிலி தந்தையிலி தான்தனியன் ஆனேரி அப்படிங்கிற மாதிரி யாருமே அதாவது இவர் இப்படித்தான் வந்தார் இதுதான் அவருடைய பிறப்பு என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தாயின் கருவுக்குள் வராமல் நம்ம பெருமானுக்கு மட்டும்தான் கருமேனி என்று சொல்லப்படுவது அல்லாமல் திருமேனியாக நிற்கின்றார் அருளே உருவமாக நிற்கின்ற நம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனும் கோயிலின் ஆர் அறிவாகிய நாமம் முன் கொண்டிருந்த என்று சொல்கிறார் அதாவது அறிவு இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணும் அறிவு என்று சொல்லப்படுவதுதான் வாயில் இப்போ வந்து திருமறைக்காடு பாருங்க அது கதவு அடைச்சிருக்கு இல்லையா அந்த அந்த கதவு எது அப்படின்னாக்கா அறிவு அதை வந்து எதை வைத்து பூட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலம் தான் பூட்டி இருக்கின்றது அப்ப இந்த ஆணவ மலம் என்ற பூட்டை திறந்து அறிவை அறிவாகிய வாயிலை திறந்து உள்ளே இருக்கிற சிவபெருமானை நமக்கு காட்ட வேண்டும் அப்படின்னா அது அப்பர் பெருமானுடைய திருப்பதிகத்தினால் மட்டுமே நடக்கக்கூடியது அப்பர் பெருமானின் பதுக பதிகத்தை பாட பாட நம்மிடம் இருக்கின்ற இந்த ஆணவமும் அறியாமையும் கண்டிப்பாக விலகும் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கிறார் ஆசிரியர் அதான் பாருங்க அறிவாகிய நாமம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த வாயில் இருக்கு இல்லையா முன் கொண்டிருந்த வாயிலின் ஆணவமாகும் கபாடமும் அன்று திறந்து நோயிலி ஆகிய சொல்லிரை காட்டுவனோ காட்டுவன் நோக்குதற்கே என்று சொல்லுகிறார் யாரு நமக்கு அப்பர் பெருமான் தான் உள்ளே இருக்கிற சிவபெருமானை காட்ட முடியுமா அதுவும் எப்படி காட்டுறாரு அப்படின்னா ரொம்ப சுலபமான வழி நமக்கு நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இதை எடுத்து நாம் ஓதிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய அறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த வாயில் திறந்து அந்த கதவு திறந்து ஆணவம் என்ற பூட்டு உடைப்பட்டு அறிவு என்ற வாயில் திறந்து உள்ளே இருக்கின்ற சிவபெருமானை மறைக்காட்டு நாதனை நமக்கு அழகாக மறைப்பு நீக்கி காட்டி அருள் செய்ய வல்லது இந்த திருப்பதிகங்கள் அப்படிங்கிற குறிப்பை தான் நமக்கு சொல்கிறாரு இதில் பாருங்க நாம் வந்து இந்த அப்பர் பெருமானுடைய பதிகத்தை அதாவது நம்ம அந்த கதவு திருமறை காட்டு பதிகத்தை படிக்கும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா வேதங்கள் பூட்டிய கதவை தமிழ் பாடல் திறந்தது அப்போ பூட்டுவதற்கு எந்த சாவி பயன்பட்டதோ அதுதான் திறப்பதற்கும் பயன்பட போகிறது அப்படி பார்த்தீங்கன்னா வேதம் பூட்டிய கதவை தமிழ் திறந்தது அப்படின்னு சொன்னால் வடமொழி வேதமும் தமிழும் அங்கே ஒரே சாவி என்பதை நமக்கு நினைவுக்கு உறுத்துகிறார் நமக்கு ஆசிரியர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவர் கதவை திறந்தார் மற்றொருவர் கதவை அடைத்தார் அப்ப இவங்க ரெண்டு பேரும் சொன்ன தமிழ் பாடல்களும் ஒண்ணுதான் அப்பர் பெருமானும் காழிப்பிள்ளையாரும் சொன்ன ஒரு ஏன்னா ஒரு சாவிதான் ஒரே சாவியை வச்சு நாம திறக்கலாம் பூட்டலாம் இல்லையா ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா வேதங்களும் நமக்கு தமிழ் திருமுறைகளும் அதாவது அப்பர் பெருமான் காழிப்பிள்ளையார் மூவரும் பாடிய இந்த மூன்று விஷயங்களும் ஒரே சாவி என்பதை நமக்கு பறைச்சாற்றியது ஆனா இன்னைக்கு உள்ள பாடல் பாருங்க கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசருடைய வாயிலிருந்து ஆணவம் என்ற பூட்டை அப்பர் பெருமான் பாடல் திறந்து அறிவு என்னும் கதவை திறந்து அருள் செய்தது அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அப்ப ஆணவத்தை அகற்றுகிற அகற்றுவதற்காக பயன்படுத்தக்கூட கூடிய சாவியும் நமக்கு திருமுறைகள்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்கிறார் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா அப்பர் பெருமானுடைய திருப்பதிகங்கள் அதாவது நயத்திற்கு சுந்தரன் சொல்லுறுதிக்கு சந்தத்திற்கு நமக்கு திருப்புகள் அது நல்லாவே தெரியும் அதே அதே மாதிரி நமக்கு சொல்லும்போது சொல் உறுதிக்கு அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பாடல்களை எடுத்து நம்ம படிக்கும்போது அப்படியே நம்மளை முன்னாடி நிற்க வச்சு பலார் பலார்னு கன்னத்தில் அறையிற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்க கொடுக்க வல்லது நான்கு ஐந்து ஆறாவது திருமுறை திருமுறைகள் அதை எடுத்து நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும் அந்த பதிகங்கள்ல வந்து வர்ற ஒரு ஆழமும் அதோடைய அந்த உரைப்பு தன்மையும் நம்மளால உணர முடியும் அந்த உரைப்போடு இல்லைன்னாலும் ஒரு ஒரு சதவிகிதமாவது அந்த உணர்ந்து நாம் அந்த பதிகங்களை படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆணவ மலம் நம்மை விட்டு நீங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு ஆசிரியர் உணர்த்துகிறார் அதாவது நால்வர் நான்மணி மாலையோடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படி என்னவா இருக்க முடியும் அப்படின்னு நாம் இப்போ ஆலோசித்து பார்த்தோன்னா மட்டும் நல்ல தெள்ள தெளிவா தெரியுது நால்வர் பெருமக்களையும் நம் கண் முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவங்க நாலு பேருமே நமக்கு குருநாதர்கள் என்பதை உணர்த்தி அவர்கள் மேல் நமக்கு அளவு கடந்த அளவுக்கு காதலை ஏற்படுத்துவதுதான் இந்த நால்வர் நான்மணி மாலையின் முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது அற்புதமான ஒரு பாடலை நமக்கு சொல்லி அருள் செய்திருக்கிறார் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்